மத் குருசமாரம்பாம் எதி சேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாரு முய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்வா நிகரில் புகழாயுரகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவிவித பூதஉராதரக்ஷை கதீட்சே சுதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவத்து மம பரஸ்மின் ரூபா ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் என்கிறது பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது பாண்டவர்களே மூத்தவராய் யுதிஷ்டரர் என்ற பெயரையுடைய தர்மபுத்திரர் அவர் பீஷ்மாச்சாரியிடத்தில் போய் தர்மங்களையெல்லாம் கேட்கிறார் உயர்ந்த தர்மம் எது என்று கேட்டபொழுது பகவானுடைய திருநாமங்களுடைய வைபவத்தை சொல்லி அப்பொழுது அந்த சகசிரநாமத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய ஒரு பெருமையை விளக்குகின்றபடியினாலே ஆச்சாரியர்கள் இதற்கு மிக அற்புதமான வியாக்கியானங்களை அருளை செய்திருக்கிறார்கள் அதிலே இன்றைய தினம் முதலிலே அறுநூற்றி மூன்றாவது திருநாமம் அனிவர்த்தி என்கிற திருநாமம் அனிவர்த்தி என்னால் திரும்பாதவர் என்பதுதான் பொருள் அதைத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டுகிறார் இத்திரும்பாதவரனால் எங்கே திரும்பாதவர் அதை சொல்லுகிறார் தேவாசுர சங்கிராமாத்து நிவர்த்தத்தை அனிவர்த்தி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஏற்படுகிறது அப்படி ஏற்படுகிற பொழுது தேவர்களுடைய சார்பிலே இருக்கக்கூடியவர் பகவான் என்ன காரணம் என்னால் தேவர்கள் பகவானுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள் அவரவர்களுக்கு ஒரு கடமை என்று விதித்தால் அந்த கடமைகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தேவர்கள் என்று பெயர் யார் பகவானுடைய கடைகளை கடமைகளை பகவான் விதித்த கட்டளைகளை பின்பற்றவில்லையோ அவர்கள் அசுரர்கள் விஷ்ணுபக்தி பரோ தேவாகா தத் விபரீதா அசுராகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அதாவது ஒரு க கட்டுப்பாடு ஏற்படுத்தினால் அந்த கட்டுப்பாட்டை மீறுபவர்களை தண்டித்து தானே ஆக வேண்டும் ஆயினாலே பகவான் என்ன செய்கிறான் கட்டுப்பாட்டை மீறுகின்ற அசுரர்களுக்கு எதிர்ப்புறத்திலே நிற்கிறான் கட்டுப்பாட்டை பின்பற்றுகின்ற தேவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று சொல்லப்பட்ட பகவான் போய் ஒருவருக்கு இப்போ சாதகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதகமாகவும் காரியம் செய்யலாமா என்று கேட்டால் நல்ல வேண்டுதல் வேண்டாமை இல்லாதனாக இருந்தாலும் நல்லோர்களை அவன் வாழ்விக்க வேண்டும் தீயவர்களை அவன் அழிக்க வேண்டும் ஒரு நீதிபதி என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால் வேண்டுதல் வேண்டாமை தான் அரசாங்கத்தை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஆனாலும் நியாயம் எவர் பக்கம் இருக்கிறதோ அவர் பக்கம் அவர் தீர்ப்பு சொல்லித்தானே ஆக வேண்டும் அவர் தீர்ப்பு சொன்னத்தினால் அவர் நடுநிலைமை தவறிவிட்டார் என்று சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது போல் அரசன் நல்லவர்களை வாழ்விக்க வேண்டும் தீயவர்களை தண்டிக்க வேண்டும் என்று வருகிற பொழுது அது நடுநிலை தவறினதாக ஆகாது அதுதான் இங்கேயும் தேவாசுர சங்கிராமாத் அப்படிப்பட்ட ஒரு போர்களிலே நான் இவர்த்தத அவன் ஒரு நாளும் தன்னுடைய புறமுதுகை அசுரர்களுக்கு காட்டி அவன் ஓடினது கிடையாது என்று அதைத்தான் சொல்கிறார் தேவாசுர யுத்தங்களில் நான் அணிவர்த்தின புறமுதுகு காட்டாதவர் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார் ருஷப்பிரியத்வாத் தர்மாத்து நான் நிவர்த்தத்தை ஏற்கனவே சொன்னது போல ரிஷகா என்னால் தர்மம் அல்லவா அந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தி காரணமாக தர்மத்திலிருந்து ஒருபோதும் விலகாதவர் சிறிதும் அந்த தர்மத்தை விலகிவிட்டு அவர் எங்கும் செல்வதில்லை என்று அந்த அர்த்தத்தை சொல்கிறார் அடுத்தது அனிவர்த்தி என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அவர் மிகவும் வேறு வகையான பொருளை காட்டுகிறார் அது என்ன சொல்லுகிறார் கீழே பிரவிறி தர்மம் நிவிற்த்தி தர்மம் என்கிறது கீழ்த்திருநாமங்களிலே சொல்லப்பட்டது நாம் ப பெட்டருடைய வியாக்கியானத்தில் காட்டினார் பிரவிறத்தி தர்மத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அதாவது ரெண்டு தர்மத்திற்கும் பிரியமானமாராயிருப்பவர் என்றெல்லாம் காட்டினார் ஆனால் அதில் பிரவிறத்தி தர்மத்தில் இருக்கிறவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையே கொடுக்கிறான் என்கிறார் ஏன்னா தன்னுடைய முயற்சியாலே தான் அடைய வேணும் என்று நினைக்கின்றபடியினாலே அந்த முயற்சி அவ்வளவு சுலபத்திலே கைகூடாது அதனால் என்ன பண்ணுகிறான் மறுபடியும் மறுபடியும் அவர்களை சம்சாரத்திலேயே உழன்று நிற்கும்படி செய்கிறான் தற்ற பிரவிற்த்தி கர்ம தரான் கர்மரத்தான் அதாவது பிரவிற்த்தி கர்மத்திலே ஈடுபட்டிருப்பவர்கள் தங்களுடைய முயற்சியாலே சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று செய்பவர்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறான் தூமாதி பித்ருவியான அவர்கள்தான் தூமாதி கத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த வழியாக பித்ருலோகத்திற்கு செல்லுகிறார்களாம் அப்புறம் பித்ருலோகத்திலிருந்து புனராவருத்தியா மறுபடியும் திரும்பி இந்த சம்சாரத்திற்கு வருகிறார்கள் இப்படியே போய்கொண்டும் வந்தது கதாகத்தாக காமகா காமகாமால் லபந்தே கதாகதம் காமா பந்தே என்று பகவத்கீதையிலேயே தெரிவித்தான் போனவர்கள் மறுபடியும் போகிறார்கள் வருகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் இப்படி சம்சாராத்து நிவர்த்ததி நிவர்த்தயத்தீ இனிவர்த்தி இப்படி பிரவர்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்களை இந்த உலகத்தை விட்டு நீங்காமல் இருக்கும்படி செய்பவர் அதனால் அவருக்கு அனிவர்த்தி என்று பெயர் என்பதாக பராசர பட்டர் அர்த்தம் காட்டினார் அடுத்தது அனிவர்த்தி என்பதற்கு சத்தியசந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்கிற பொழுது அனஹா என்பதற்கு முக்கிய பிராணன் என்று ஒரு பொருள் உண்டு அதனால் முக்கிய பிராண தாசேஷு அர்த்தத்தை தி அனிவர்த்தி என்னால் அந்த முக்கிய பிராணனான வாயுதேவன் அவனுடைய அடியவர்களிடத்திலே இருப்பவர் என்று அது ஒரு அர்த்தம் சொன்னார் இன்னொரு அர்த்தம் கதாபீன நிவர்த்தத்தை ஒருபோதும் எங்கும் பின்வாங்காதவர் பகவான் எதிலுமே பின்வாங்குவதில்லை என்று அவனுடைய பெருமையை சொன்னார் அடுத்த திருநாமம் அறுநூற்று நான்காவது திருநாமம் நிவிறத்த ஆத்மா என்கிறது நிவிறத்த ஆத்மா அதாவது விடுபட்ட மனதை உடையவர் என்று பொருள் சொல்லலாம் சபாவத விஷயேபியா நிவிற்த்தா ஆத்மா மனஹா அசியேதி என்று ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்லுகிறாருனால் சபாவதா இயற்கையாகவே விஷயேபியாக இந்த பஞ்சேந்திரியங்களுக்கான விஷயங்கள் இருக்கிறதே விஷயாந்தரங்கள் என்று சொல்லக்கூடியவை அவற்றிலே செல்லாத மனத்தை உடையவர் நிவிறத்தா ஆத்மா அவற்றிலிருந்து திருப்பப்பட்ட மனத்தை உடையவர் பகவான் என்ப நாம தான் இந்த உலகத்திலே இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களிலே ஈடுபடுகிறோம் பகவான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்னால் நிவர்த்தாக ஆத்மா என்னால் என்ன அவன் எப்பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் ஈடுபடாமல் திருப்பப்பட்ட ஒரு மனத்தை இருக்கிறான் என்று அத்தை சொன்னார் அவர் நிவிறத்த ஆத்மா என்கிறதுக்கு பராசரப்பட்டவர் அர்த்தம் சொல்கிற பொழுது தத்தோ நிவிற்காக நிவிற்த்தி தர்மன தர்மினா தர்மானகா அபி அயம் ஆத்மான அசியேதி பிரவருத்தி தர்மத்தில் எல்லாம் மறுபடியும் சம்சாரத்திலேயே உழலும்படி செய்கிறான் என்று நாமத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் அல்லவா இப்போ நிவிருத்தி தர்மத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தான் யஜமானனாய் இருக்கிறான் அதாவது அவர்களுக்கு தான் இருக்கிறான் அவர்களுக்கு இருக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை சொல்ற நிவர்த்தாக நிவிருத்தி தர்மானா என்றால் நிவர்த்தி தர்மத்திலே நிவிருத்தி தர்மம் என்னாலன்னா பகவானையே பற்றுக்கோடாக கொண்டு நீயே எனக்கு உபாயமாவாய் தொமேவ உபாய பூத்தோமே பவா இத்தி பிரார்த்தனாமதி என்று சொல்லப்பட்டபடி பகவானையே உபாயமாக கொண்டு தங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்கள் இருக்காட இவர்களுக்குத்தான் நிவர்த்தி தர்மத்தவர்கள் என்று பெயர் அப்படிப்பட்ட நிவர்த்தி தர்மத்தை உடையவர்களுக்கு பகவான் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் ஆத்மாவாய் தலைவனாய் இருக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் ஆனால் சத்யதந்த தீர்த்தம் சொல்லுகிற பொழுதோ நிவிறத்தா ஆத்மான ஜீவாகா பிரளையே என்று சொன்ன அதாவது பிரளய காலத்திலே ஜீவர்களெல்லாம் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு கிடக்கிறார்களாம் அப்படி இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவன் ஆறு என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நிவர்த்தா ஆத்மானா ஜீவாக பிரளையே யஸ்மாதிதி நிவிறத்த ஆத்மா என்று ஆத்மா என்னால் பிரளய காலத்தில் எல்லாவற்றிலும் விடுபட்டிருக்கின்ற ஜீவத்தை ஜீவாத்மாக்களை மோட்சமடைவிப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இன்னும் கூட சில அர்த்தங்களையும் காட்டுகிறார் நிவர்த்தா ஆத்மான மனாம்சி அஸ்மாதி வா அதாவது மனமானது எண்ண முடியாமல் நம்மால அவனை எண்ணியே பார்க்க முடியாது நினைவுக்கும் எட்டாதவன் அவன் என்ன பின்திரும்பும்படி இருப்பவன் என் மனசாச்சம் ம ந தைதி மனத்தாலும் கூட அளவிட முடியாதவன் என்று அதுவும் நிவர்த்தா என்கிற திருநாமத்திற்கு பொருள் என்று கொள்ளலாம்னு காட்டினார் அடுத்தபடி அறுநூற்றி ஐந்தாவது திருநாமம் சங்கேப்தா சங்கேப்தான் எல்லாத்தையும் சங்கேபம் பண்ணுவர் சுருக்குபவர் என்பது பொருள் எப்பொழுது பண்ணுகிறார் சுருக்குபவர் எப்பொழுது சுருக்குகிறார் என்னால் அதைத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டுகிற பொழுதோ சம்ஹார சமய விஸ்திருத்தம் ஜெகத்து சூக்மரூப்பேன சங்கிபன்னு சங்கேப்தா அதாவது காலத்தில் நன்றாக உலகமெல்லாம் விரிந்திருக்கும்படியாக செய்கிறானா ஆனால் சம்ஹார சமயம் அழிவு பிரளயம் ஏற்பட்டு எல்லாம் அழிந்து போகிற காலத்தில் இந்த உலகத்தையே கூட பகவான் என்ன பண்ணுகிறான் சூக்மரூப்பேனா மிகவும் ரூபமாக ஆக்கி அதை சுருக்கி விடுகிறான் என்று சொல்லுகிறார் ஆ சம்ஹார சமயே விஸ்திருத்தன் ஜகத்து சூக்மரூப்பேண சங்க்ஷிபன்னு சங்கேப்தா பொற்கொல்லன் தங்கத்தை எடுத்து வேலை செய்கிற பொழுது அதை பொருளாக ஆக்கிற பொழுது தக த ஒரு தகடாக தட்டி அல்லது கம்பியாக நீட்டி நீளமாக ஆக்குகிறான் மறுபடியும் அழிக்கிற பொழுது என்ன செய்கிறான் எல்லாவற்றையும் சுருக்கி அதை இவ்வளவு உண்டாக ஆக்கி விடுகிறான் இவ்வளோ விசிற்தாக ஆக்கி விடுகிறான் அதுபோல் பகவானும் என்ன பண்ணுகிறானா பிர சிற்றிக் காலத்தில் ஜெகத்தை விரியும்படி செய்கிறான் பிரளைய காலத்தில் எல்லாம் சுருங்கும்படி செய்கிறான் என்று அது அதுதான் சங்கேப்தா பிரளைய காலத்தில் உலகங்களை அழிக்கிற பொழுது எல்லாவற்றையும் சூக்ம ரூபத்திலே ஆக்கி விடுகிறான் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அடுத்தபடி சங்கேப்தா என்கிற திருநாமத்திற்கு பராசரபட்டர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது தற்ற பிரவருத்தான் சங்குச்சிதா சுவாபாவிக ஞான பாவான் கர்த்தும் சீலம் மசியேதி பிரவிறத்தி தர்மத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஞானத்தை குறுக்குபவர் என்கிறார் உண்மை உள்ளபடி அவர் தெரிந்து கொள்ளாமல் அன்றோ பிரவிறத்தி தர்மத்தில் ஈடுபடுகிறார்கள் அதனால் அவர்களுடைய ஞானத்தை இவர் குறுக்கி விடுகிறார் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் பிரவுத்த பிரவிற்த்தான் சங்குஜித சுபாவ ஞான ஞானபாவான் என்று பிரவிற்த்தி தர்மத்தில் இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை சங்கேப்தா சுருக்குகிறான் அவருடைய ஞானம் குறைந்து போய் விடுகிறது என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்லுகிற பொழுதோ சங்கேப்தா அப்படின்னா சம்மக்கு கேப்தா நன்றாக காப்பவர் என்று ஒரு அர்த்தம் சொன்னார் இன்னொரு அர்த்தம் மிக அழகாக சொல்கிறார் என்ன சொன்னால் அங்குஷ்டேன துந்துபி சரீரஸ்ய தூரே கஷேப்தா சங்கேப்தா சக்ஷேப்தான்னா உதைத்தவர்னு அர்த்தம் தூக்கி எறிந்தவர்னு அர்த்தம் அப்போ என்னன்னா ராமாவதாரத்தில் சுக்ரீவனுக்கு தன்னிடத்திலே நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு துந்துபி என்கிற ஒரு அரக்கனுடைய ஒரு உடலை வெகு தூரத்திற்கு உதைத்து தள்ளினார் என்று ஒரு சரித்திரம் அது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது துந்துபி என்று ஒருத்தன் அவன் மிகப்பெரிய உடலை கொண்டவனாயிருந்தான் அவனுக்கும் பாலிக்கும் போர் மூண்டது போரின் முடிவிலே அந்த துந்துபி இறந்து விட்டான் அவனுடைய சரீரத்தை தன்னுடைய கால் கட்டை விரலாலே அப்படி தள்ளினான் அது எங்கேயோ நூறு யோஜனை அன்னண்ட போய் விழுந்தது என்று இப்படியெல்லாம் அது சரித்திரம் ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்படுகிறது அதனால அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார் இந்த இடத்துல சம் கேப்தா உதறி எப்படின்னா அங்குஷ்டேன துந்துபி சரி தூரே கஷேப்தா என்று துந்துபி சரீரத்தை வெகு தூரத்தில் எரிந்தவர் அதனால் அவருக்கு சங்கேப்தா என்று பெயர் என்று ஒரு அர்த்தம் காட்டின சத்யசந்த தீர்த்தர் ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டின அர்த்தத்தையும் அனுசரித்து இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் விஸ்திருதசிய விஸ்திருதசி சிருஷ்டி காலத்திலே நன்றாக விரிவாக இருந்த உலகத்தை அதாவது விரிவாக படைக்கப்பட்ட உலகத்தை பிரளயேன சங்கோச்சக்கோ பிரளயத்திலே அப்படியே சுருக்கி வைத்து விடுகிறார் அதனாலே இவர் சங்கேப்தா என்று இப்படி அர்த்தத்தை காட்டினார் ஆக இப்படி ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் மிக அழகாக தங்களுக்கே உரிய முறையில் வெவ்வேறு பொருள்களை காட்டுகிறார்கள் இன்னமும் தொடர்ந்து திருநாமங்கள் அனுபவிப்போம் அந்த ஆச்சாரிய வியாக்கியானங்களையும் அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயே தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்

स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ